அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெரியநாயகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை குழம்பு கலக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை குழம்பு கலக்கி செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்குறேன். இப்போ இதை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். இதில் இப்போ வந்து 2 கரண்டி அளவுக்கு வந்து நான் குழம்பு சேர்த்துறேன். இது வந்து நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் இதாகிற மாதிரி குலுக்கி விட்டுக்குங்க. இப்போ இது வந்து கலக்கி வச்சதை நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு ஃபுல்லாக வேகக்கூடாது. அப்போவே நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ண ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான், உள்ளே வந்து பாதி வெந்தும் வேகாது இருக்கிறத கலக்கி இதை நம்ம இப்போ அப்படியே எடுத்துடலாம். நம்ம அடுத்து இன்னொன்னே ஊற்றிடலாம். லைட்டாக மேலே பெப்பர் சேர்த்திக்கலாம். அப்படியே ஃபோல்டு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபுல்லாக மடிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வெந்தும் உள்ளே வந்து வேகாது இருக்கிறதுக்கு பேர் தான் கலக்கி. இப்போ எடுத்தாச்சு. சுவையான முட்டை குழம்பு கலக்கி ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.